இந்த வினாடி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எதுக்காக இந்த கேள்வி அப்படின்னா இந்த வினாடி என்ன நீங்கள் எண்ணுகிறீர்கள் என்ன நீங்க உணர்கிறீர்களோ அடுத்து வரும் காலகட்டத்துல அடுத்த வினாடியா இருக்கலாம் அடுத்த நாளா இருக்கலாம் அடுத்த மாதமா இருக்கலாம் இந்த வினாடி என்ன நீங்க உணர்கிறீர்களோ அதை சார்ந்த அதை ஒத்த அதுக்கு சமமான இணையான அதே உணர்வுகளை உங்க வாழ்க்கையில திரும்ப 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 நீங்க பெறுவீர்கள் அப்போ முக்கியமான விஷயம் இங்க என்ன பாக்குறோம் இந்த வினாடி எப்படி உணர்கிறீர்கள் அப்படிங்கற ஒரு கேள்வி உங்ககிட்ட நீங்க கேளுங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நான் அமைதியா உட்கார்ந்து என்னை கவனிக்கும் பொழுது மனசுல ஒரு சந்தோஷமான இல்லை ஒரு அமைதியான ஒரு மனநிலை இல்லை ஒரு ஆரோக்கியமான சிந்தனை நான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கேன்ப்பா எனக்கு ம மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு எனக்கு இந்த விஷயங்கள் நடந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கேன் அப்படி ஒரு ஆரோக்கியமான மனநிலை இது எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறி இல்லை நான் உட்காரும் போது என்னோட உடம்புலையும் மனசுலையும் ஒரு இறுக்கமான ஒரு சூழல் இருக்கு அமைதி இல்லை நாளைக்கு அதை நினைச்சி வருத்தப்படுறேன் நேற்றுக்கு நடந்ததை வச்சு நான் கவலைப்படுறேன் இப்படி நிறையா எண்ண ஓட்டங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே அது வந்து நெகட்டிவான ஒரு சிந்தனைகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னா ரெண்டு கேட்டகரி பிரிச்சுக்கலாம் ஒன்று எஸ் சொல்கிறவங்க இல்லை நோ சொல்கிறவங்க இப்போ நோ சொல்கிறவங்க அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நோ நான் ஹாப்பியாக இல்லை அப்படின்னா அடுத்து நீங்கள் உங்களை கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஏன் ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் உங்களை கேட்கணும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கணும் இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணிக்கணும் இந்த கேள்வியில் இருந்து தான் பதில் பிறக்கும் பதில் இருந்து தான் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகர்வு பிறக்கும் ஹாப்பியாக இருக்கீங்க இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் உங்ககிட்ட வந்துச்சுன்னா ஏன் காரணம் ஒன்று இருக்கும்ல நேற்றுக்கு இப்படி நடந்துச்சு அதனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை உடல் நிலை நல்லா இல்லை இல்லை நாளைக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குமோன்னு ஒரு பயமாக இருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணமாக இருக்கும்ல அந்த ஏதோ ஒரு காரணத்தை அடுத்து ஒரு சில வினாடிகளில் நம்ம மாத்த முடியும் இந்த மகிழ்ச்சியான ஒரு உணர்வுக்குள்ள நம்ம போக முடியும் எப்படி அப்படின்னா ஏன் இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதற்கு நேர் எதிராக நம்ம விஷுவலைஸ் பண்றது தான் அதுக்கு உண்டான ஒரே சொல்யூஷன் இப்போ அதை எளிமைப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் ஹாப்பியா இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் ஏன் வை அப்படின்னு இப்போ அந்த காரணத்தை அப்படியே நேர் ஆப்போசிட்டாக நினச்சிக்கோங்க எனக்கு நேற்றுக்கு வந்து ஒரு இல்லை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதுன்னு ஒரு பதட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு அப்போ நான் சந்தேகம் அது நல்ல முறையில நடக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை எனக்கு வந்து பண பற்றாக்குறை இருக்கு கடன் இருக்கு இன்னைக்கு கூட கடங்கார என்ன கேட்குறான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அதுதான் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி இன்மைக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே நேர் எதிராக எப்படி சிந்திக்கிறது அவன் நிறைய பணத்தை அவங்க கிட்ட கொடுக்குற மாதிரியும் நீங்களும் ஹாப்பியா இருக்கிற மாதிரியும் அவளும் அவங்களும் ஹாப்பியா இருக்கிற மாதிரியும் சிந்தனை செய்யலாம் அப்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னா ஒரு கேள்வி நோ அப்படிங்கிற பதில் வந்துச்சுன்னா ஏன் அப்படிங்கிற காரணத்தை நீங்க சூஸ் பண்றீங்க அந்த காரணத்துக்கு நேர் எதிராக நீங்க விஷுவலைஸ் பண்றீங்க இதுதான் ஒரு சொல்யூஷன் சிம்பிள் சொல்யூஷன் அடுத்த ஒரு முப்பது வினாடிகள்ல நம்முடைய மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு சிம்பிள் சொல்யூஷன் அடுத்தது இப்ப திரும்பவும் இன்னொரு கேள்வி இப்ப மறுபடியும் வருது உடனே நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க ஏன் சந்தோஷமா இருக்கேன் ஏன் மகிழ்ச்சியா இருக்கேன் ஏன் இன்பமா இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களை திரும்பவும் நீங்க கேட்கணும் அப்படி கேட்கும் பொழுது ஒரு ஆன்சர் வரும்ல ஆமாம்ப்பா இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டு கிடைச்சிது எனக்கு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு காரணம் இருப்பில்ல அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா அதை நினச்சி நீங்கள் நன்றியே உணர்வது தான் ஒரு மிகச்சிறந்த வழி இப்போ ஹாப்பியாக இல்லைன்னா காரணம் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஹாப்பியாக இருந்தாலும் காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஹாப்பியாக இல்லாட்டி அதுக்கு நேர்மறையாக நம்ம சிந்திக்கணும் அதுக்கு நேர் எதிராக சிந்திக்கணும் ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு முறை ஒரு குழப்பமாக இரு இருக்கிறவங்களுக்கு இதை நான் தெளிவுபடுத்துகிறேன் முதல் கேள்வி மகிழ்ச்சி இப்போ எப்படி உணர்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹாப்பியாக உணர்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படின்னு கண்டுபிடிங்க அதுக்கு நன்றியோடு இருங்க இதே ஹாப்பியாக இல்லை அப்படின்னா ஏன்னு கண்டுபிடிங்க அந்த காரணத்தை அப்படியே நேர் எதிராக மாற்றி விசுவலைஸ் பண்ணுங்க இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் சரி இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நேர் எதிராக சிந்திக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த இடத்துல என்ன நிகழ்வு நம்ம நடக்க வேண்டுமோ அதை மட்டும்தான் நம்ம சிந்திப்போம் இன்னொன்று அதை மாதிரி நம்மளுக்கு ஹேப்பியா நிகழ்வு நடந்துச்சுன்னா அதற்கு நம்ம நன்றி உணர்வோடு சிந்திப்போம் இந்த ரெண்டுல எதை நீங்க செய்தாலும் அது உங்களுடைய நன்மையாவே அமையும்